சிவதத்துவம் சேனல் வழியாக எமது ஜோதிடப்பைகளை தொடர்ந்து கண்டு வரக்கூடிய நண்பர்களுக்கும், ஜோதிஷம் வெப்சைட் வழியாக எழுத்துப்பூர்வமான ஜோதிடப்பைகளை படித்து வரக்கூடிய நண்பர்களுக்கும், நேரிலோ தொலைபேசியிலோ வாட்ஸ்அப் மெயில் போன்ற இன்னப்புற வழிகளிலோ தங்களுக்கான ஜாத புலன்களை முறையாக பெற்றுக்கொண்ட நண்பர்களுக்கும் அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவின் வழியாக நாம் பார்க்க இருப்பது, நவகிரகங்கள் லக்னம் தொட்டு 12 ஸ்தானங்கள் வரை இருந்தால் வரக்கூடிய சாதகமான மற்றும் பாதகமான பலன்களை தொடர்ந்து வரிசையாக பார்த்து வருகிறோம். அதில் 7 வீட்டில் நவகிரகங்கள் இருந்தால் வரக்கூடிய சாதகமான பலன்கள் மற்றும் பாதகமான பலன்களை தொடர்ந்து இந்த ஜோதிட வரிசை பதிவின் வழியாக பார்த்து வருவோம். இதில் கடைசியாக ராகு கிரகம் ஒருவருடைய ஜாதத்தில் 7 வீட்டில் இருந்தால் வரக்கூடிய சாதகமான மற்றும் பாதகமான பலன்களை கடைசி பதிவில் பார்த்தோம். இந்த பதிவின் வழியாக ஒருவருடைய ஜாதகத்தில் ராசி சக்கரத்தில் லக்னத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய 7 வீட்டில் 7 ஸ்தானத்தில் கேது கிரகம் இருந்தால் சாதகமான நிலையில் இருந்தால் எப்படிப்பட்ட அடிப்படையான பலன்கள் வரும், பாதகமான நிலையில் இருந்தால் இப்படிப்பட்ட அடிப்படையான பலன்கள் வரும் என்பதை இந்த பதிவின் வழியாக பார்க்கிறோம். இந்த பதிவுக்கு செல்வதற்கு முன் எப்போதும் சொல்லக்கூடிய அடிப்படையான விஷயங்கள் தான், ஒரு கிரகம் தனியாக ஒரு ஸ்தானத்தில் ஒரு வீட்டில் இருப்பதற்கான பலன்களினுடைய அடிப்படை தன்மையை தான் பேசுகிறோம். தனித்தனி ஜாதகங்களில் அமைந்திருக்கக்கூடிய லக்னங்கள், கிரகங்கள் போய் உட்கார்ந்திருக்கக்கூடிய ராசி நட்சத்திரம், இந்த நட்சத்திரங்களால் வரக்கூடிய வர்க்க சக்கரங்களின் நிலைமை, கிரகங்களை பார்க்கக்கூடிய கிரகங்கள், சேரக்கூடிய கிரகங்கள், இப்படி தனித்தனி ஜாதகங்களை பொறுத்து சொல்லப்படக்கூடிய அடிப்படையான சாதக பலன்களானாலும் சரி பாதகமான பலன்களானாலும் சரி அவை கலந்தும் வரலாம், சில மிகுந்து சில குறைந்தும் வரலாம், புதிய பலன்கள் வரவும் செய்யலாம். இது தனி ஜாதகத்தை பொறுத்து அனுபவ ரீதியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இருந்தாலும் 7 வீட்டில் ஒரு கிரகம் இருந்தால் வரக்கூடிய அடிப்படையான பலன்களை தெரிந்து கொள்ள, அது சாதகமான நிலையிலோ பதினாம் நிலை இருந்தால் வரக்கூடிய அடிப்படை பலன் தெரிந்து கொள்ள இந்த பதிவுகள் தொடர்ந்து உதவியாக இருக்கும். அந்த அடிப்படையில் இன்று கேது கிரகம் ஒருவருடைய ஜாதகத்தில் 7 வீட்டில் இருந்தால் வரக்கூடிய பலன்களை பார்க்க போகிறோம். கேது 7 வீட்டில் ஒருவருக்கு சாதகமான நிலையில் இருந்தார் என்றால் திடமான மனம் அமையப்பெற்றவர்களாக இருப்பார்கள். அதே போல நினைவாற்றலில் சிறந்த அளவு அவர்களுக்கு இருக்கும், முன்னெச்சரிக்கை உணர்வு அதிகம் பெற்றிருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதாவது நம்ம ஊர்களில் சொல்லுவாங்க, ஆழம் பார்த்து தான் காலை விடுவார்கள் என்று சொல்லுவாங்க. அதுபோல ஒரு எந்த ஒரு செயலில் ஈடுபடுவதற்கு முன்னாடி அந்த முன்னெச்சரிக்கை உணர்வு, முன் யோசனை உணர்வு அதிகம் பெற்றவர்களாக, அதை தெரிஞ்சுட்டு தான் அதில் செயலில் ஈடுபடக்கூடிய அந்த தன்மை பெற்றவர்களாக இருப்பார்கள். தனக்கென ஒரு தனியான நட்பு வட்டங்களும் சமூக வட்டங்களும் வைத்திருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். அதே போல கேது 7 வீட்டில் சாதகமான நிலையில் இருந்தார் என்றால் இளம் வயதிலேயே உயர்ந்த அனுபவங்கள் அறிவுகள் பெற்றிருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதாவது சின்ன வயதிலேயே அல்லது இளம் வயதிலேயே ஒரு பெரிய மூத்த வயது கொண்டவர்களுக்கு உண்டான அனுபவங்களையோ அல்லது அறிவையோ பெற்றிருப்பார்கள் இந்த நபர்கள், கேதுவை 7 சாதகமாக நிலையில் பெற்றிருக்கக்கூடிய நபர்கள். அது மட்டுமல்லாமல் ஞானம் சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த செயல்களில் ஈடுபாடு மதிப்புகளை ஏற்படுத்திக் கொள்வார்கள். சிலருக்கு உயர்ந்த ஆன்மீக ஞானம் பெற்றவர்களாக, மத ரீதியாக உயர்வு பெற்றவர்களாக வாழ்ந்துவர்களும் உண்டு. கேது 7 சாதகமான நிலையில் இருந்தார் என்றால் நியாயமான அல்லது நீதியான விஷயங்கள் பேச்சுக்கள் அதிகம் பெற்றிருக்கக்கூடிய சுபாவங்கள் கொண்டவர்களாக இருப்பார்கள். நிர்வாக விஷயங்களுக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய திறமைகள் தன்மைகள் பெற்றிருப்பார்கள். சிலர் அதாவது கேது 7 வீட்டில் சாதகமான நிலையில் இருந்து அந்த இடம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த ராசிநாத கிரகமும் நல்ல நிலையில் இருக்கும்போது ஒரு உயர்ந்த நிர்வாக நிறுவன விஷயங்களில் ஆலோசனை கொடுக்கக்கூடியவர்களாக, மதிப்பு வீடு செய்யக்கூடியவர்களாக, நியாயங்கள் அதாவது சட்ட முறைகளில் உள்ள நியாயங்களை எடுத்து கூறக்கூடியவர்களாக இருக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. அது சிலருக்கு அமையும், அதாவது இடம் கொடுத்திருக்கக்கூடிய கேதுவும் நல்ல நிலை, கேதுவுக்கு இடம் கொடுத்திருக்கக்கூடிய ராசிநாதனுடைய கிரகமும் நல்ல நிலையில் இருந்து கேதுவும் நல்ல நிலையில் இருக்கும்போது அந்த மாதிரியான உயர்ந்த அமைப்புகள் கிடைக்கிறது. குரு பார்க்க அதாவது கேது 7 இருந்து சாதகமான நிலையில் இருந்து அந்த கேதுவை குரு பார்த்தார் என்றால் இல்லறத்தாலும் ஆன்மீகத்தினாலும் உயர்ந்த இடம் அவர்களுக்கு கிடைக்கும். அதாவது இல்லறத்தில் இருந்தாலும் சரி ஆன்மீகத்தில் இருக்கும்போது சரி அது இரண்டு கலந்திருந்தாலும் சரி அவங்களுக்கு அது உயர்ந்த இடம் கிடைக்கும், தேவையான பொருளாதார வசதிகள் கிடைக்கும். விருச்சகத்தில் கேது இருந்தார் என்றால் அதாவது 7 வீட்டில் கேது இருந்து அந்த கேள் விருச்சக ராசியில் கேது இருந்தார் என்றால் திறமைசாலிகளாக இருப்பார்கள். இதெல்லாம் கேது சாதகமான நிலையில் 7 இருந்தால் வரக்கூடிய
அடிப்படையான பலன்கள். இதே கேது ஒருவருடைய ஜாதத்தில் பாதகமான நிலையில் இருந்தார் என்றால் அதற்குரிய அடிப்படையான பலன்கள் என்று பார்க்கும்போது திருமண விஷயங்களில் தாமதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டாக்கும். அதே போல திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவியின் தேக மற்றும் குணாகுணங்கள் பலவீனப்படுத்தும் விதமாக இருக்கும். நண்பர்களிடமிருந்து சில ஏமாற்றங்கள் வரலாம். சிறு விஷயங்களுக்கு கூட அதிக முயற்சி எடுக்க வேண்டியதாக இருக்கும். தனது அளவுக்கு மீறிய கோபத்தினாலோ அல்லது தனது அளவுக்கு மீறிய சில தேவையில்லாத செயல்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம். யாருக்காகவும் மாற்றிக்கொள்ளாத பழக்கவழக்கங்கள் சில உள்ளவர்களாக இருக்கலாம். பழைய சாஸ்திரங்களில் சொல்கிறது தீவிர இச்சை தாது நஷ்டம், நோய்வாய்ப்பட்ட கணவன் மனைவி, இது போன்ற பழைய சாஸ்திர நூல்களில் சில இந்த போன்ற பலன்கள் பாதகமான பலன்களையும் சொல்கின்றன. அதே போல அவமானம் மதிப்பு குறைபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. தேவைக்கு தக்க பணம் கிடைப்பதில் ஆனால் தேவையான சமயத்தில் பணம் கிடைப்பதில் சில தடைகளும் வரலாம். அதே போல தேவையில்லாத சில ஆழ்ந்த வேதனைகள் அல்லது அலைச்சல்களால் வரக்கூடிய வேதனைகள் வரலாம். அந்நிய விஷயங்களில் திருமணங்கள் இதெல்லாம் வரலாம். இருந்தாலும் குரு பார்த்தார் என்றால் சொல்லப்படக்கூடிய துக்ககரமான விஷயங்களோ அல்லது பாதிப்பான விஷயங்களோ சற்று மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல கேது இடம் கொடுத்திருக்கக்கூடிய ராசிநாதன் பலமாக இருக்கும் போதும் மேலே சொல்லப்பட்ட பாதகமான பலன்கள் அளவு குறைந்து போக வாய்ப்புகள் உண்டு. கேது ஏழில் இருக்கும்போது சனி மாந்தி போன்ற பாபகிரகங்களும் கூட சேர்வது நல்லதல்ல. இது கேது ஏழில் இருந்தால் வரக்கூடிய சாதகமாக இருந்தால் வரக்கூடிய பலன்களையும் பாதகமாக நிலையில் இருந்து சென்றால் அதற்கு வரக்கூடிய பலன்களையும் அடிப்படையான பலன்களை இந்த பதிவின் வழியாக பார்த்தோம். நான் முதலில் சொன்னதை ஞாபகம் எடுத்துக் கொள்ளுங்கள். தனித்தனி ஜாதகங்களுக்கு பொறுத்தளவுக்கு இந்த அமைப்பில் சொல்லப்பட்ட சாதகமான பலன்களும் பாதகமான பலன்களும் கலந்தும் வரலாம், சில ஏறி சில இறங்கியும் வரலாம், புதிய பலன்களையும் சேர்த்து சொல்ல வேண்டி வரலாம். இவைகளெல்லாம் தனி அனுபவ ஜாதக பெற்றவர்களுக்கு பார்த்து அதை சொல்வார்கள். ஆனால் அடிப்படையான பலன்களை தெரிந்து கொள்ள இந்த பதிவு உதவியாக இருக்கும். தொடர்ந்து எமது ஜோதிட பதிவுகளுக்கு ஒத்துழைப்பு தந்து வரக்கூடிய நண்பர்களுக்கும் ஜோதிட ஞானம் தந்து வரக்கூடிய இறைவனுக்கும் நன்றி கூறி இந்த அளவில் இந்த பதிவை முடித்திருக்கிறேன். நன்றி, வணக்கம்.